என்னென்ன விட்டுட்டு போயிருக்காங்க? ரிட்டர்ன் கொடுத்தோன்னு அவங்களோட அவங்க என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூ கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு தேங்க்ஸ் கூட போனவன் இருவான் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும். ஹேண்ட்பேக்கு லேப்டாப்பு அவங்க என்ன அவசரத்தில் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மகிட்ட ரெகுலராக சவாரி வரும் அவங்க தான். ஹேண்ட்பேக்கு லேப்டாப் லேப்டாப் எல்லாம் பின்னாடி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பேன். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவன் ஆட்னி ஏதோ ஒரு இதில் போயிட்டாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கல. நான் ஆட்டோவை க்ளீன் பண்ண போது ப்ரெஷ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறேன். அந்த பொண்ணை கீழேருந்து ஆட்டோவிலேருந்து இறங்க சொல்கிறாங்க. கீழே இறங்கு அப்படின்றாங்க. அந்த பொண்ணு என்னண்ணா என் வண்டி எத்தனை போங்கண்ணா வண்டி எத்தனை போங்கண்ணா சொல்லிட்டு நானும் போகிறேன். வண்டி எத்தனை பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறானே. நான் பொண்ணே வண்டியை நிப்பாட்டிட்டேன். நான் ஆட்டோவிலேருந்து கீழே இறக்கி விட்டுடுறேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆட்டோவில் இருக்கிற வரையும் நீங்கள் அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. நான் ஆட்டோவிலேருந்து கீழே அவங்க காலில் பட்டவொடனே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்டு நல்லா போலீஸ்காரங்களாம் பிடிச்சாங்கன்னா ஆர்சி புக் எடுப்பா, லைசன்ஸ் எடுப்பா, உன் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டு அமிச்சிருவாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் பிடிச்சனியோ. வணக்கம், என் பேர் விவேக்கு, வட சென்னையிலேருந்து வரேன். ஒரு 4 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோவில் நடந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். போன மாதம் ஒரு சவாரி ஒன்று போயிட்டு இறக்கி விட்றேன். இறக்கி விட்டு இன்னொரு சவாரி ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க ஏறுறாங்க என் ஆட்டோவில். அழுதுனே ஏறுறாங்க. ஏறிட்டு நாங்கள் போனோம் அப்படின்றாங்க. சரிம்மா உக்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் என்கிட்ட கேட்கல. ஆனால் அவங்ககிட்ட கேட்கல, அவங்களும் சொல்ல. என்கிட்ட கொஞ்சம் தூரம் போனோன்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்ன பிரச்சனை ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். சின்ன பொண்ணு தான், ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க இங்கேருந்து போங்க, ஃபஸ்ட்டு போங்க இங்கேருந்து போங்க, ஃபஸ்ட்டு போங்க. நானும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டேன். அந்த சைடு தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்து வண்டியை லாக் பண்ணுறானுங்க. ஆட்டோவை லாக் பண்ணுறானுங்க. எனக்கு தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியாது எனக்கு. லாக் பண்ணனையும் அந்த பொண்ணை கீழேருந்து ஆட்டோவிலேருந்து இறங்க சொல்கிறாங்க. கீழே இறங்கு அப்படின்றாங்க. அந்த பொண்ணு என்னண்ணா என் வண்டி எத்தனை போங்கண்ணா வண்டி எத்தனை போங்கண்ணான்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். வண்டி எத்தனை பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறானே. நான் பொண்ணே வண்டியை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என் ஆட்டோவில் வரவங்க வந்து என் ஆட்டோவில் ஏறிட்டாங்கன்னா என் கண்ட்ரோல் தான். நான் உங்களை வீடியோ எத்துன்னு போய் மற்ற ஆட்டோ டிரைவர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரையும் என்னோட கண்ட்ரோல் தான். நான் ஆட்டோவில் ஏற்றி அவங்கள வீடு வரையும் எத்துன்னு போய் இறக்குற வரையும் அவங்க என்னோட கண்ட்ரோல் தான். அவங்ககிட்ட கேட்குறேன் நான், என்ன பிரதர் ஏன் அவங்கள இது பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனைலாம் சொல்ல விரும்பல, இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறேன். அது எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் பிரதர், நானும் இங்கே இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன். நான் ஆட்டோவிலேருந்து கீழே இறக்கி விட்டுடுறேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆட்டோவில் இருக்கிற வரையும் நீங்கள் அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. நான் ஆட்டோவிலேருந்து கீழே அவங்க காலில் பட்டவொடனே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்டு நான் வந்துட்டேன். இப்போ நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களா? இப்போ காவல்துறையோட இடையூறுலாம் இருக்குமா உங்களுக்கு? ஆ, அறியா இருக்கு. என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு? அதாவது அதெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்கனாலே என்னப்பா இப்படி இருக்கிற எந்த ஏரியாப்பா அப்படின்னு என்ன சொல்லுவேண்ணா, என்ன மாதிரி நான் படைச்சேனேண்ணா, வேசாரப்பாடினா, குறுகப்பட்டனா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஆர்சி புக் எடுன்னுவாங்க, லைசன்ஸ் எடுன்னுவாங்க. இருக்கிறாங்க நல்ல போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க. ஏ எந்த ஸ்டாண்ட்லடா தம்பி வண்டி ஓட்டுற, தெரிஞ்ச போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க. எந்த ஸ்டாண்ட்லடா வண்டி ஓட்டுற, எதுக்கிட்ட இங்கே வந்த, சரி சரிண்ணா அந்த மாதிரினா அந்த மாதிரினா சொன்னால் விட்டுருவாங்க. இந்த காசுக்கு ஆசைப்படுறவங்கெல்லாம் எல்லா போலீஸையும் சொல்ல, ஒரு சில ஆளை சொல்கிறேன். அவங்க பேசும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் நான். விடவும் மாட்டாங்க. வா உக்காரு, உன் மேலே கேஸ் இருக்குதா, அது இருக்குதா, என் மேலே கேஸ்லாம் இல்லை, இருக்குதா இல்லையா, அதே டே இதே டே உக்காரு, உன்னை ரிமாண்ட் அடிக்கிறேன், செல்லில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், போட்டோ எடுத்து வச்சுனே கேட்பாங்க. செல்லில் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், இருக்கிட்டேண்ணா பரவாயில்லண்ணா செக் பண்ணிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு தான் வருவேன். பிடிச்சோன்னே என்ன காசு தான் கேட்பாங்களா இல்லை என்ன கேட்பாங்க? பிடிச்சோனே காசுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க, பிடிச்சனையுமே எங்கேருந்து பாவர, அவங்க பேச்சை பார்த்தனே கண்டுபிடிச்சிருவேன் நான் எங்கேருந்து பாவர. இப்போ நல்ல போலீஸ்காரங்களாம் பிடிச்சாங்கன்னா ஆர்சி புக் எடுப்பா, லைசன்ஸ் எடுப்பா, உன் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டு அமிச்சிருவாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் பிடிச்சனையும் பின்னாடி செக் பண்ணுறது,
நல்ல போலீஸ்காரங்களாம் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்கெல்லாம் அப்படியே பின்னாடி செக் பண்ணுறது, முன்னாடி செக் பண்ணுறது, ஆர்சி புக் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் வா உக்காரி கேட்டையா உப்பாரி பேசு ஏன்னா அப்படின்னு சொல்லும் போது கண்டுபிடிச்சிடும். கொஞ்சம் நான் டபுள் ஆகிடுவேன், ஏன்னா அவங்களே கொஞ்சம் கஷ்டத்தை தான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னும் போது அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படலாம் சொல்ல வரல, அவங்களும் ஐட்டம் பகலமாக கஷ்டப்படுறாங்க. போன வாரம்லாம் வண்டி ஓயிட்டு ஒரு 200 ரூபாய் தான் பாயிண்டில் வச்சுருந்துங்கிறேன், அந்த காசியே புடிங்க அமிச்சுட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள். போன வாரம் மீஞ்சூர் சவாரி ஒன்று போனேன், புச்சிட்டாங்க பிடிச்சி ஒரு மீஞ்சூர் சவாரிலாம் போல ஃப்ரெண்டும் கூட தான் போனேன், பிடிச்சிட்டாங்க பிடிச்சி எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்கள பிடிச்சனையுமே தெரிஞ்சிச்சு. அவங்களை பிடிச்சனையும் தெரிஞ்சனையுமே அவங்க பேச்சை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, வா உக்காரி டிமாண்ட் அடிக்கிறேன் ஆட்டோ என்ன ஆட்டோ எல்லாம் புக்கு கிக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக காட்டுறேன். என்ன ஆட்டோ திட்ட ஆட்டோ டி என் நாட் பையி அங்கேருந்தியா இங்கே வருது நான் பண்ண வந்தீங்கோ ஏது பண்ண வந்தீங்க நான் என்ன பண்ண வந்தாலும் ஏது பண்ண வந்தாலும் உங்கள்கிட்ட அம்பர் கொடுக்குறேன், என் ஃபோட்டோ கொடுக்குறேன், ஆட்டோ அம்பர் கொடுக்குறேன், வச்சு தட்டினா எல்லா கதையும் வரப்போகுது உங்களுக்கு. நினச்சி பண்ணாலும் எல்லாம் சிசிடிவி கிசிடிவி எல்லாம் வச்சுக்கிறீங்க, அதில் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ணிக்கிறேன் ஏது பண்ணிக்கிறேன் ஏன் இங்கே வந்தோம், ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்துக்கோசம் போனோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதனால் அவங்க பிடிச்சி பேசின இனிமேல் தெரிஞ்சிச்சு. 200 ரூபாய் தான் போட்டி வச்சுக்கிறேன் பாக்கெட்டில், வா உக்காரு ரிமாண்ட் அடிக்கிறேன் ஸ்டேஷனில் கூட்டின்னு போய் விட்றேன், ஸ்டேஷனில் பூச்சிக்கோ நைட்டுலாம் ஆட்டோ ஆட்டோலாம் போட்ட கூடாது 5000 ரூபாய் ஃபைனு அப்படின்னா 200 ரூபாய் தானே அறிகுது அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து திட்டினே தான் வந்தேன். நான் திட்டினது இல்லாமல் என் கூட வந்தவங்க எல்லாம் திட்டின்னு தான் வந்தான், என்ன டீ குடிக்க வச்சுருந்தேன் அந்த 200 ரூபாவை திட்டின்னு தான் வந்தானுங்க அவனுங்களும் நானும் திட்டின்னு தான் வந்தேன். இப்போ பேக்கில் நான் இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்களே, ஆமாம் லேப்டாப்பு இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆ அரியோ அரியெல்லாம் இல்லை, ஒரு 2-3 பேர் ரெகுலராக சவாரி வரவங்க தான் விட்டு போயிடறாங்க ஆட்டோவில். என்னென்ன விட்டுட்டு போயிருக்காங்க ரிட்டன் கொடுத்தோன்னு அவங்களோட அவங்க என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூ கூட சொல்ல மாட்டாங்களா? ஒரு டேங்க்ஸ் கூட போனவன் இருக்கும், ஒரு 2 மாதம் இருக்கும், ஹேண்ட்பேக்கு லேப்டப்பு அவங்க என்ன அவசரத்தில் வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் நம்மகிட்ட ரெகுலராக சவாரி வரவங்க தான். ஹேண்ட்பேக்கு லேப்டாப் கிஃப்டப் எல்லாம் பின்னாடி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பேன், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஆட்டின ஏதோ ஒரு இதில் போயிட்டாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கல, நான் ஆட்டோவை க்ளீன் பண்ண போது ப்ரெஷ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறேன், லேப்டாப்பு யோசிக்கிறேன் நான் உக்காந்து, யாரா இது வந்திருப்பா சவாரி இவங்க தான் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களுக்கு ஃபோனை போட்டு எங்கள் அம்மா கிட்ட குத்தமா அதை பத்திரமா வச்சுக்கோ அவங்ககிட்ட நான் காலையில் போய் ஒப்படுகிற வரையும் அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், ஒரு பர்ஸு ஒரு லேப்டாப்பு ஹேண்ட்பேக்கு எல்லாமே விட்டு போயிட்டாங்க. திருப்பி நான் எத்தனை போய் ஒப்படைச்சிட்டேன் அவங்ககிட்ட, ஒரு தேங்க்யூ கூட சொல்ல. சென்னையில் உள்ள பசங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேறு ஜாப்புக்கு போவாங்க, இல்லை சொந்தமாக ஏதாவது தொழில் பார்ப்பாங்க, இல்லை மீன் பிடிக்கிற வேலை இந்த மாதிரி போவாங்க. நீங்கள் எதனால் ஆட்டோ ஓட்ட நீங்கள் முயற்சி பண்ணீங்க? எனக்கு டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுண்ணா, சின்ன வயசுலேருந்தே பைக்காக இருந்தாலும் சரி சைக்கிளாக இருந்தாலும் சரி ஆட்டோவாக இருந்தாலும் இப்போ கூட என்னோடய அடுத்த கட்டத்தை தான் பார்த்துனுங்கிறேன். ஆட்டோ மேலே என்ன இருக்குது, காரா இல்லை பஸ்ஸா, அந்த கட்டத்தை தான் பார்த்துனுங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நானும் சூஸ் பண்ணேன் ஆட்டோ ஆட்டோ எடுக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன், எத்தேன் நல்லா தான் போயினுங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து 5-ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சேன், தாஜி கேரளாவில் குமுளியில் இது கிளப் மகேந்திரா. ஏன்னா ஒருத்தனை கையை கட்டி எனக்கு அப்போவே அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது இதுவும் கஷ்டப்படுறதுனால தான் இது எப்படின்னா நம்ம இஷ்டம்னா தூங்கலாம் லீவு போடலாம் அது அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே 24 அந்த டியூட்டியில் இருக்கிற வரையும் நம்ம வேலை செஞ்சுனே இருக்கணும், உடம்பு இடம்லாம் பயங்கரமாக வலிக்கும் அது அப்படிலாம், இதுவும் உடம்பு வலிக்கும் இஷ்டம்னா பத்துக்கலாம் கத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தேன், யாருக்கும் கையை கட்டி பதில் சொல்லக்கூடாது, நம்ம யாருக்கும் கையை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். அங்கே ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில்? ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னால் அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது, ரூமை கூட்டின்னு போய் காட்டுறது, இதுதான் ரூமு இந்த சைடு பாத்ரூம் இதுதான் பெட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறது,
ஏன்னா நான் கேரளாவில் கும்ளியில் வேலை செஞ்சுருந்தேன், ரெசார்ட்டில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ நம்ம சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சென்னைக்கு அப்பயும் ஹேர் ஸ்டைல்லாம் நான் இப்படி தான் விட்டுருப்பேன். ஹேர் ஸ்டைலெல்லாம் சூப்பராக நல்லா கலர் கிளரிங்லாம் சென்னை சூப்பராக விட்டுருப்பேன். சரி, சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு செக்இன் பண்ணுறதா நான் தான் செக்இன் பண்ணேன், செக் அவுட் பண்ணுறதும் அதான் செக் அவுட் பண்ணேன். அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நம்பர்லாம் வாங்கி வச்சு, நாங்கள் என்னோடய பர்சனல் நம்பர்லாம் வாங்கி வச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட. விவேக், நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ணுறோம்டா, நீ காலையில் சீக்கிரமாக வந்துடுறா விவேக். அவங்க இருக்கிற வரையும், ஏன்னா அவங்க இல்லாத வரையும் நான் கேஃபேரியாவில் தான் சாப்பிட்ணும், ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அவங்க இருக்கிற வரையும் ஒரு மூணு நாளோ நாலு நாளோ இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரையுமே எனக்கு அவங்க கூட தான் சாப்பாடு, அவங்க கூட சாப்பாடு. நான் செக் அவுட் பண்ணி போகும்போது 10,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. டெல்லி மோதிரம் ஒன்று கொடுத்தாங்க. நீ சென்னையில் வந்தால் வந்து பாடுறா. அவங்கள இங்கே வந்தால் நான் பார்த்தேன், சென்னையில் வந்தால் பார்த்தேன். இங்கே தான் நம்ம அம்பத்தூரில் இருக்கிறாங்க அவங்க. இங்கே வந்து பார்த்து உனக்கு எந்த ஹெல்ப்புனாலும் சொல்லு. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரில, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்களே எனக்கு போதுமே, சொன்னாலே போதுமே. இப்போ நான் அந்த பேக்கு அந்த லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஒரு தேங்க்யூ கூட சொல்லு, ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தால் கூட ஒரு அமைதியாக வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இதுதான் சென்னையில் உள்ளவங்களுக்கும் வெளியூரில் உள்ளவங்களுக்கும் இது தான் டிஃப்ரெண்ட். ரொம்ப கஷ்டம், ஆனால் சாப்பிட முடியாது தான், தூங்க முடியாது தான். நான் ஒரு மாதம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டேன், சவுத் இந்தியன் சைனீஸ்டுக்கு போயிட்டேன். சவுத் இண்டியன் வந்து காலையில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சி போனோம். 5 மணிக்கெலாம் ஏஞ்சி போயிட்டு அந்த அண்ணனில் நின்று டாலு, நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு சவுத் இண்டியன்னா டாலு, பிரியாணி அடிக்கணும், டால் வைக்கணும். அது முடிச்சுட்டு 11:30 மணிக்கு வந்துடுவேன். 11:30 மணிக்கு வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு 3 மணிக்கு போவேன். சைனீஸ் டீ எல்லாமே ரெடி பண்ணோம், கோஸ் வெட்டணும், காய் வெட்டணும், காய்கறி வெட்டணும், பீன்ஸ் வெட்டணும். சைனீஸ் டீக்கு ஏன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா வேலையும் கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கஷ்டம். ஏன்னா அனல்லையே நிற்கணும், 24 hours அனல்லையே நிற்கணும், உடம்பும் எரியும், ஒரு டீ குடிக்க முடியாது, ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. பெல்லு அடிச்சிட்டாங்கன்னா, ஆர்டர் போட்டாங்கன்னா அதை நம்ம 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கணும், அதுவும் கஷ்டம். அதனால தான் அந்த ஃபீல்டுலேருந்து நான் ஆட்டோ ஃபீல்டுக்கே வந்தேன், அந்த டிரைவிங் ஃபீல்டுக்கே வந்தேன். இப்போ ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபேமிலியில் வந்து நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். நான், அப்பா, அம்மா, தங்கச்சி இருக்கிறோம். ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? மேரேஜ் வந்து தங்கச்சி இருக்கிறாங்க, தங்கச்சி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 மாதத்தில் கல்யாணம். அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா நானும் கல்யாணம் பண்ணிடுறேன். வாழ்க்கையில் லவ் தான் இருக்கா? ஆ, லவ்லாம் இருக்குது. எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட பேசி நிறுகிறேன். அவங்க என்கிட்ட பேசலை, எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க. எங்கள் அந்த பொண்ணு என் லைனில் இன்னும் வரல. பேசுவாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசுவாங்க. எப்பயும் டெய்லியும்லாம் பேச மாட்டாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசலாம் மாட்டாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, சின்ன சாப்பிட்டியா கொண்டியா. நான் அவங்கள ரீப்ளை பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாகிட்ட பேசிக்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மாகிட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் இது பண்ணேன். அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணல. வேணா, ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இங்கே ரீசனாக சென்னை கூட வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க, எனக்கு வீட்டை கூட்டின்னு போ அப்படின்னு. நான் வேணா, நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறாங்க, எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் உனக்கு பேசுகிறேன், நீ வைக்கிறேன், தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.